தமிழ்நாட்டில் டிஎம்கே நம்பித்தான் காங்கிரஸ். ஒரு நிமிடம் இந்த காங்கிரஸை டிஎம்கே அத்து விட்டால் அடுத்த நிமிஷம் காங்கிரஸ் காலி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோன்னு அவர் தானே சார் சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறேன், நான் ரெண்டாவது ரகசியத்தை சொல்கிறேன். வருஷத்துக்கு ஒரு ரகசியம். முதல்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தால் மாநில அரசில் மாற்றம் இருந்தாலே சாதித்து விட முடியும். இப்போ முதன்முறையாக மாநில அரசினால் எதுவுமே செய்ய முடியாது, இது எங்கள் கையில் இல்லை, நாங்கள் இதற்கு முன்னால் சொன்னது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருக்கார். இப்போ ரீசெண்டாக பேசுகிறப்போ நான் அந்த ரகசியம் சொன்னதை உண்மைதான், இப்போ ரெண்டாவது ரகசியம் சொல்லியிருக்கேன் உண்மைதான், அந்த ரகசியம் சொன்னதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கேன். உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து ஃபைனலாக நீட்டு விஷயத்தில் எந்த விளக்கும் கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டை வச்சு அரசியலே பண்ண முடியாது. உங்களுடைய இந்த நீட்டு அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இவங்களுடைய நோக்கம் என்னென்னா நீட்டை ஒழிச்சு கட்டணுங்கிறதோ இங்கே இருக்க மாணவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுலாம் இல்லை, நீட்டை வைத்து ஒரு அரசியல் செய்யணும். சந்திராயன் 1 டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் 2008 போனது, அது கிராஷ் ஆன இடத்துக்கு ஜவஹர் பாயிண்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. சிவசக்தின்னு சொன்னதுக்கு இவ்வளவு இது, ஆனால் ஜவஹர் பாயிண்ட்டுன்னு பேரை வச்சதை பற்றி யாருமே பேசலை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே யாரும் பேச கிடையாது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெருந்தன்மையை காட்டக்கூடியது. இல்லை வச்சா என்ன தப்பு? பிஜேபிக்கு எதிராக ஒரு ஆப்டிக்ஸை உருவாக்குறது. ஏ அப்போ பயங்கரமான கூட்டணி, ஏ 20 இப்போ நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களா, பல தடவை 26, 23 ஏதோ நம்பராக சொல்லிகிட்டு இருக்கீங்களா, இதே போல் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் ஆழ்ந்து யோசித்தால் ஒன்றுமே கிடையாது, இது உரிக்க உரிக்க வெங்காயம். அவங்களுக்கு பயம் ஜனவரிக்கு அப்புறம் இந்த தேர்தல் நடத்திடக்கூடாது. ஜனவரிக்கு அப்புறம் இந்த ராமர் கோயில் திறப்புக்கு அப்புறம் இவங்க நடத்தினாங்கன்னா இன்றைக்கு கருத்து கணிப்பில் வருதுல்ல, அதில் கிட்டத்தட்ட 1/3 நீங்கள் இன்னும் குறைச்சிக்கலாம் எதிர்கட்சி வரிசையிலே. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகால ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் இங்கே இருக்க பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்து முதல்வர் முதல் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, காவேரி நீர் பிரச்சனை, எங்கள் ஆட்சியில் அங்கே பாஜக இருந்தப்போ இந்த மாதிரி பிரச்சனையே வரல, அப்போ நீங்கள் வந்தோடனே உங்கள் கூட்டணி ஆட்சி தான் அங்கே இருக்குது, ஆனால் காவேரி நீர் பிரச்சனை வருது, நீங்கள் டெல்டா காரன் தான் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்காங்க, இதில் தமிழக அரசு ஒழுங்காக கையாளலன்னு பார்க்க முடியும். இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதே வந்து தங்க மேலே பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த விஷயத்தை இழுத்தடிக்கணுங்கிறதுக்காக. என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் எல்லாம் உங்கள் கூட்டணி கட்சி தானே, நீங்கள் வாங்கியிருக்க வேண்டியதானே கேட்டுக்கிட்டே இருப்பீங்கள்ல. இப்போ நாளைக்கு கேட்டால் இந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல, நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக தான். இப்போது தமிழ்நாடு தரப்பில் எவ்வளோ கேட்குறோம், வினாடிக்கு 24,000 கனஅடி தண்ணீர் நமக்கு திறந்து விடணும், ஆகஸ்ட் 29 10 நாட்களுக்கு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது நம்ம நிலைப்பாடு. இது சம்பந்தமாக காவிரி நதிநீர் ஒழுங்காற்று கமிட்டி அவங்க கூடி 5,000 கனஅடி திறந்து விடுன்னு சொன்னாங்க. அதை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு முடியாது என்று கூறியது. அதற்கு அடுத்த நாள் டெல்லியில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம், மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க கூடி இந்த ஒழுங்காற்று கமிட்டி சொன்னது சரிதான், 5,000 கனஅடி தண்ணீரை செப்டம்பர் 12 வரை திறந்து விட வேண்டும், 15 நாட்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு கேட்டது 24,000 கனஅடி தண்ணீர், கடைசியில் உத்தரவானது 5,000 கனஅடி தண்ணீர், அந்த 5,000 கனஅடி தண்ணீரையும் தரமாட்டேன் என்று கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசு கூறியிருக்கிறது. இல்லை, தண்ணி வேணும்னு கேட்டது டிஎம்கே அரசு, தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருப்போம் அந்த கூட்டணியிலே இருக்கிற காங்கிரஸ் அரசு. இப்போ கேள்வி, முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? இதுதான் தமிழ்நாட்டில் டிஎம்கே நம்பித்தான் காங்கிரஸ். ஒரு நிமிடம் இந்த காங்கிரஸை டிஎம்கே அத்து விட்டால் அடுத்த நிமிஷம் காங்கிரஸ் காலி, ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது. 2014 காங்கிரஸ் தனித்து நின்றது, 39 தொகுதியில் 37 டெபாசிட் இழந்தது. காரைக்குடியிலையும் கன்னியாகுமரியில் மட்டும் நாகர்கோயிலில் மட்டும்தான் டெபாசிட் பெற்றது, 2 தான். அந்த தேர்தலில் அவர்கள் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் 4.37%. இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஹைட்டு.
2014லேயே காங்கிரஸுக்கு இருந்த வாக்கு 4.37, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் அதுவே அப்படியே இருப்பதாக நினைத்து கொண்டால் கூட 4% வாக்கு தான் அவங்களுக்கு உண்டான வாக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து டிஎம்கே கலட்டி விட்டால் என்னத்துக்காக? அப்படிங்கிறப்போ ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவரை திட்டவட்டமாக எங்களுக்கு இவ்வளவு தண்ணி கொடுத்தே ஆகணும்னு நிர்பந்தித்தால் நிச்சயமாக கர்நாடக அரசை வழிக்கு கொண்டு வர முடியும். இப்போ கேஜ்ரிவாலை எடுத்துக்கோங்க, அவருக்கு எதிராக அவங்க மாநில அரசுக்கு எதிராக, டெல்லி மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்தது, அதிகாரிகள் நியமன மசோதா. அந்த மசோதா விஷயத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிபந்தனை விதித்தார். காங்கிரஸ் உள்பட எல்லா எதிர்க்கட்சியும் அந்த மசோதாவை எதிர்க்கும்னு சொன்னால் தான் நான் ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவேன் அப்படின்னு பணிய வைத்தார். கடைசியில் பெங்களூரில் என்றைக்கு ஐஎன்டிஏ கூட்டம் நடந்ததோ அதுக்கு முத நாள் காங்கிரஸ் அந்த மசோதாவை எதிர்க்கிறோம் என்று உத்தரவாதம் தந்தது. உடனே கெஜ்ரிவால் தரப்பில் நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ கெஜ்ரிவாலுக்கு இருக்கிற அந்த கட்ஸு ஸ்டாலினுக்கு இருக்கணுமா இல்லையா? இப்போ கெஜ்ரிவாலை போல் நீங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் கேட்ட அளவுக்கு தண்ணீர் திறந்து விடவில்லை என்றால் ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம், காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவே சிக்கலாகிவிடும், மிரட்ட வேண்டியதானே. ஏன்னா காங்கிரஸ் இந்தியா முழுக்க சொற்பமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு 50-45 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதி வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து தான் கிடைக்குது. அது ஒவ்வொரு தேர்தலிலும் பெறுகிற மொத்த தொகுதிகளில் 1/5 தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் கிடைக்கிற அத்தனையுமே டிஎம்கே தயவால் கிடைக்கிறது. டிஎம்கே ஒரு நிமிஷம் காங்கிரஸை அத்து விட்டாங்கன்னா, கலற்றி விட்டால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடும். அப்படிங்கிறப்போ இதை வச்சு டிமாண்ட் பண்ண வேண்டியதானே? தமிழர்களுடைய வாழ்வுரிமைக்காக இத்தனைக்கு இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக திருவாரூர் நாகப்பட்டினம்னு காவிரி டெல்டா பகுதிக்கு தான் பயணம் செய்து விட்டு வந்திருக்கிறார். இப்போ காவிரி டெல்டா மக்கள் அத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறார்கள். இதுக்கு அவர் எங்கெங்கெல்லாமோ போய் பேச்சுவார்த்தை நடத்த தேவையில்லை. ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ளேயே பேசி முடிக்கக்கூடிய சமாச்சாரம். கேட்கறது டிஎம்கே, மறுக்கிறது காங்கிரஸ், ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. இன்னொன்று இல்லை, ஒன்று தெரிஞ்சுக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க போயிட்டனால இனிமேல் மத்திய அரசுக்கு ஆரம்பிச்சு மத்திய அரசை கோர்த்து விடவே முடியாது. இப்போ காவிரி மேலாண்மை ஆணையமும் சரி, காவிரி ஒழுங்காற்று கமிட்டியும் சரி, 5000 கன அடி திறந்து விடுன்னு சொன்னதை கர்நாடக அமைச்சர் பாட்டீல் நாங்கள் திறந்து விட மாட்டோம் என்று சொல்லுகிறார். எங்கள் அணைகளில் வந்து 47% தண்ணீர் தான் இருக்குது, அதை பெங்களூருடைய குடிநீர் தேவைக்கு எங்களுடைய விவசாய தேவைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி தமிழகத்துக்கு கொடுக்க முடியும்? அதனால் திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். திறந்து விட முடியாதுன்னு சொன்னவர் காங்கிரஸ் அமைச்சர், காங்கிரஸ் அரசு. இதில் இனிமேல் வந்து மோடியையோ மத்திய அரசையோ கோர்த்து விடுகிற ஒரு சாணக்கியம்லாம் எடுபடாது. ஏன்னா அவங்க கோர்ட்டு கேஸுன்னு வேறு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இது முழுக்க முழுக்க இப்போ திமுக அரசுக்கும் காங்கிரஸ் அரசுக்கும் இடையிலான விஷயமாக மாறி இருக்கிறது. இதுக்கு மத்தியில் மத்திய அரசே கிடையாது. அப்படிங்கிறப்போ இப்போது ஸ்டாலினுடைய சாதுரியத்தை பார்க்கணும், அவர் எப்படி சாதிக்கிறார், இல்லாட்டி நீட்டில் சாதித்த மாதிரியே இதையும் சாதிக்க போகிறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன் நீட்டுன்னு. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து அதுக்காக போராட்டமே பண்ணார். ஒரு படி மேலே போய் நீங்கள் 24 ராகுல் காந்தியை மட்டும் பிரதமர் ஆக்குங்க, நான் கண்டிப்பாக நீட்டை வந்து விலக்கி காமிப்பேன் அப்படிங்கிறார். ராகுல் காந்தி வந்து அது சாத்தியமா சார்? முதல்ல வந்து அவர் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கிறதே ரொம்ப அபத்தம் சார். அவர் தானே சார் சொன்னார், ரகசியம்னு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோன்னு அவர் தானே சார் சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறேன், நான் ரெண்டாவது ரகசியத்தை சொல்கிறேன். வருஷத்துக்கு ஒரு ரகசியம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது ரகசியம் என்னென்னா, மத்தியிலே எங்கள் ஆட்சி வரட்டும், ராகுல் காந்தி உத்தரவாதம் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதுக்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டால், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டா நீட்டு இருக்காது அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார், நாங்கள் மத்தியில் ஆட்சியை பிடிச்சிட்டா அப்படின்னா நீட் ஒழிப்பு என்பது சென்னையில் சாத்தியமில்லை, டெல்லியில் தான் சாத்தியம் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளுகிறார்ல.
அப்படின்னா முதல்ல சொன்னதுக்கு என்ன பொருள்? பொய் சொல்லியிருக்கிறார் அர்த்தம். இது மாநில அரசு கையிலேயே இல்லை, மாநில அரசால் முடியவே முடியாது. தெரிஞ்சு எனக்கு தான் அந்த ரகசியம் தெரியும்னு சொல்லி எவ்வளவு நாக்கு நீளமாக எப்படி எப்படிலாம் பேசணும் கண்டபடி பேசி கடைசியில் ஓட்டம் வாங்கிட்டாங்க. இப்போ முடியலை, எல்லோரும் கேட்குறாங்க. போகிற ஒரு நீட்டனாச்சு நீட்டனாச்சு. இப்போ அடுத்த அப்புறம் நான் ரெண்டாவது ரகசியத்தை சொல்கிறேன். ஏன்னா ஒரு ரகசியம், அதுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டாவது ரகசியம், அப்புறம் மூணாவது ரகசியம். இப்போது திட்டவட்டமாக 2024 தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகிறதில்லை, அது நடக்காது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் என்ன தேர்தலுக்கு பின்னால் மூணாவது ரகசியத்தை நோக்கி போவாங்களா? இது ஆக்சுவலாக ரெண்டாவது ரகசியம் சொல்கிறது ராகுல் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் மத்தியில் ஆட்சியை வந்தால் நீட்டு அப்படின்னு சொல்கிறதே நீட்டு விஷயத்தில் டிஎம்கேவுடைய நிலைப்பாடு மாற்றத்தை காட்டுகிறது. என்ன நிலைப்பாடு அப்படின்னா, முதல்ல அவங்க சொல்லிட்டு இருந்த மாநில அரசில் மாற்றம் இருந்தாலே சாதித்து விட முடியும், இப்போ முதன்முறையாக மாநில அரசினால் எதுவுமே செய்ய முடியாது, இது எங்கள் கையில் இல்லை, நாங்கள் இதற்கு முன்னால் சொன்னது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் ஒப்புக்கொண்டிருக்கார். இப்போ ரீசெண்டாக பேசுகிறப்போ நான் அந்த ரகசியம் சொன்னதை உண்மைதான், இப்போ ரெண்டாவது ரகசியம் சொல்லியிருக்கேன் உண்மைதான், அந்த ரகசியம் சொன்னதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார். இப்போ பொறுப்பேற்கிறதுன்னா என்ன? பொறுப்பேற்கிறேன்னு சொல்கிறதே பொறுப்பேற்கிறதா? நான் இதற்கு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், சொல்லிட்டாலே அது பொறுப்பேற்றலாம். பொறுப்பேற்றலாம் என்ன? இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்காக உங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறீங்களா? கட்சியில் இருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதவியை நீங்கள் ராஜினாமா செய்ய என்ன செய்ய போகிறீங்க? நான் பொறுப்பேற்கிறேன்னா பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லுவதே பொறுப்பேற்றது ஆகிவிடாதுல்ல, அப்படின்னா என்ன? அதாவது இது புலிவால் பிடிச்ச நாயர்கதை மாதிரிங்க. ஏன்னா இது இவங்களுக்கே நல்லா தெரியும், நீட்லலாம் ஒன்றுமே ஒரு இம்மி அசைக்க முடியாது. இவங்க கூட்டணியிலே இருக்காரே ஒரு நண்பர் வேட்டி கட்டிய தமிழர் பா சிதம்பரம், அவங்க ஒய்ஃபு தான் நீட்டுக்கு ஆதரவாக வழக்காடியவரே. அவங்களே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நீட்டில் என்னமோ ஒன்றும் அசைக்க முடியாது ஆட்ட முடியாது, ஒழுங்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீட்டுக்கு படிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க நளினி சிதம்பரம். சரியா? இவங்க அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க. இவங்க ஆரம்பித்த விஷயத்துலேயே இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில, மாறி மாறி கேட்குறாங்க பதிலே சொல்ல தெரில. இப்போ அதனால் என்ன, முதல் ரகசியம் ரெண்டாவது ரகசியம் மூன்றாவது ரகசியம் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நீட்டுக்கு எப்படி விதிவிலக்கு கேட்க முடியும்? ஒரே ஒரு வாய்ப்பு தான் உண்டு. 2016 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த நீட்டு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, ரைட்டா? ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அப்படின்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்க, தமிழகத்துக்கு மட்டும் நிரந்தரமாக விலக்கு வேண்டும்னு கேளுங்க. உச்சநீதிமன்றம் சரின்னு சொல்லியாச்சுன்னா வேறு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இவங்க நீதிமன்றம் பக்கம் போக மாட்டேங்கிறாங்க? இப்போ இதுக்கு முன்னால் ஜெயலலிதா அப்படி போனாங்க. ஜெயலலிதா பீரியடில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பழக்கமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு வருஷமாவது எங்களுக்கு வந்து ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு ஆண்டு மட்டும் தமிழக மாணவர்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்ட 2016 விலக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி அவங்க ஓராண்டு விலக்கு பெற்றார்கள் இல்லையா, இவங்க நிரந்தர விலக்கு கோரி உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? காவிரி இஷ்யூவை விவரமாக உச்சநீதிமன்றம் கொண்டு போனாங்கள்ல, அதை வச்சுட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போகணும்னு ஏன் இதை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து ஃபைனலாக நீட்டு விஷயத்தில் எந்த விலக்கும் கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டை வச்சு அரசியலே பண்ண முடியாது, உங்களுடைய இந்த நீட்டு அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, நீட்டை ஒழிச்சு கட்டணுங்கிறதோ இங்கே இருக்க மாணவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை, நீட்டை வைத்து ஒரு அரசியல் செய்யணும். சில விஷயம் வந்து டிஎம்கேயில் பெர்மனண்ட் மெனுன்னு ஒன்று இருக்கும், அந்த பெர்மனண்ட் மெனுவை வச்சு அப்பப்போ அப்பப்போ உசுப்பேற்று ஒரு அரசியலை பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும், பிராமண எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும், இப்படியாக இருக்கும். அதில் ஒரு பெர்மனண்ட் மெனு இந்த நீட்டு. இப்போ நீட்டுங்கிறது எதிர்காலத்தில் இப்படியே போயிட்டு ஒரு 40 கழித்து அன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு ஏற்றபடி வேறு ஒரு சிஸ்டம் வருது, அப்போ நீட்டு இல்லாமல் போகுதுன்னு வச்சுப்போம். அன்றைக்கி டிஎம்கே சொல்லும், டிஎம்கேயின் திமுகவின் 40 கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி நீட் ஒழிக்கப்பட்டது அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு நாள் அப்படி சொல்லணுங்கிறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பெர்மனண்ட் மெனு, அதை அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க வச்சுட்டு இவங்க அரசியலுக்காக பண்ணி கொண்டு இருப்பது. அடுத்தது இப்போ
பரபரப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து பாத யாத்திரை ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த பாத யாத்திரை ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இது கிரவுண்ட் லெவலில் சேஞ்சஸ் கொடுத்துருக்கா, மக்களுக்கு ஒரு மாற்றம் வந்து நம்பிக்கை வந்திருக்கா? அதாவது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற ஒருத்தர் மாநில மக்களை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இங்கே சாத்தியமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எடுத்த எடுப்புலேயே பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த விஷயம் வந்து பலன் நம்ம எதை சொல்கிறோம், முதல்ல அதை டிஃபைன் பண்ணோம். எவ்வளோ தூரம் ஓட்டுகளாக மாறும் அதுதான் பலன்னு சொல்கிறோம். அதை இப்போவே கெஸ் பண்ண முடியாது. என்னென்னா இந்த பாத யாத்திரை முழுக்க பெரிய பெரிய ரோடு வழியாக தான் போயிருக்கா, இல்லாட்டி சந்து முந்து வழியாக கிராமங்கள்லாம் புகுந்தெல்லாம் போயிருக்கா, இப்படி பலவிதமான கேள்வி இருக்குது. இந்த முழுக்க முழுக்க ஒரு ஹைவேலையே போயிட்டுருந்து வச்சுப்போம், ஒரு பாத யாத்திரை ஃபுல்லாக ஹைவேலையே போயிட்டுருக்கு அப்படின்னா சுற்றி இந்த சைடில் இந்த சைடில் இருக்க ஜனத்தோட எந்த தொடருமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அண்ணாமலையோட பாத யாத்திரை திடீர்னு ஊருக்குள்ளே போகுது, முக்கியமான இடங்களுக்கு போகுது, சில இடங்களில் பொதுக்கூட்டம் நடக்குது, சில இடத்துல கோயில்களில் சின்ன சின்ன மீட்டிங் நடக்குது, அப்புறம் அங்கங்கே இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸில் பங்கேற்கிறார். இப்படி எல்லாமே கலந்து 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 வருகிறது. அதனால் பிஜேபியுடைய ஒரு ஹிஸ்ட்ரியில், தமிழ்நாடு பிஜேபி ஹிஸ்ட்ரியில் ஒரு தலைவர் மக்களோடு இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இது வெற்றிக்கான முதல் படி. இன்னும் ஜனவரி வரைக்கும், ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் இந்த பாத யாத்திரை தொடர இருக்கிறது. இது வந்து நிச்சயமாக பிஜேபிக்கான ஒரு வலுவான கிரவுண்டை உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது பிஜேபியுடைய கை ஓங்குவதற்கு இது துணையாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சிலிண்டர் விலை குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க, திடீர்னு பாரத பிரதமர் அவர்கள் வந்து ரக்ஷா பந்தம்னால 200 ரூபா வந்து விலை குறைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுக்கான காரணம் என்னென்னு? முதல்ல வந்து சிலிண்டர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தளவு ஒரு முணுமுணுப்பு இருந்தது, தாய்க்குலத்துக்கு ஒரு வருத்தமும் இருந்தது. ஈவன் மோடி மேலே மரியாதை கொண்ட நடுத்தர வர்க்கத்தினர் கூட சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கிறது ரொம்ப அநியாயம் சார், அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும், அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனாலேயே கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. சிலிண்டரை வந்து கொஞ்சமாவது குறைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே பரவலாகவே அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயம் இந்த ஃபீட்பேக்கு மேலே வரைக்கும் போயிருக்கு. அதுக்கேற்றபடி அவர் ரக்ஷாபந்தன் ஓணம் ஒட்டி தாய்க்குலத்துக்கு பரிசாக மோடி ஒரு சிலிண்டருக்கு 200 குறைத்திருக்கிறார். இதே நேரத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழே வர்றவங்களுக்கு ஆல்ரெடி 200 குறைவாக தருந்து இந்த 200 சேர்றப்போ மொத்தமாக 400 குறையுது அப்படிங்கிறத அனுராக் தாக்கூர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல முடிவு. இதுக்கு முன்னால் கூட உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தீபாவளி அப்போது டீசல் பெட்ரோல் விலையை குறைச்சார் அந்த டயத்தில் ஒரு பரிசாக, அதே போல் இப்போது ரக்ஷாபந்தன் இந்த டயத்தில் ஓணம் டயத்தில் இதை அவர் செய்திருக்கிறார். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக், ரொம்ப பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, ஃபஸ்ட்டு 5 பேஜுக்கு ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்திருக்கு, 4 பேஜ் வந்து ஃபுல் பேஜ் மத்திய பிரதேஷ் உத்தராகண்ட் பிஜேபி சார்பில் விளம்பரம், 5வது பக்கம் அப்படிங்கிறது வந்து கர்நாடகா கவர்மெண்ட், அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கணும். இந்த விளம்பரத்துடைய மையம் என்னன்னு பாருங்கள், ஃபுல்லாக படித்து பாருங்கள், முழுக்க மகளிர் தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த 5 பக்கம் தாண்டி அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் டே வருது, ஃபஸ்ட் பேஜே ஆரம்பமாகுது. இந்த 5 பக்கம் அரசியல் விளம்பரம் பிஜேபியும் காங்கிரஸும் முழுக்க மகளிரை மையப்படுத்தி, அதில் முதல் பக்கத்தில் விமன் எம்பவர்மெண்ட்டு மத்திய பிரதேஷ் அப்படின்னு தான் ஆரம்பமாகுது. இங்கே இப்போது சிலிண்டர் இதை குறைச்சிருக்காங்க அப்படின்னா இது தேர்தலுக்கான மிக முக்கியமான ஒரு உத்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னென்னா மகளிர் ஓட்டை வந்து மொத்தமாக கவர் பண்ணுறதுக்கும் ஈர்க்கிறதுக்குமான ஒரு உத்தியாக இது பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து காங்கிரஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா இந்த 2 5 மாநில தேர்தல் வர இருக்குது, அதில் வந்து ராஜஸ்தானில் திரும்ப ஆட்சியை தக்க வைத்து கொண்டால், மத்திய பிரதேஷில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் நாங்கள் வந்து சிலிண்டரை 500 ரூபாய் விலைக்கு தருவோம் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறது. அப்போது இவ்வளோ பெரிய வாக்குறுதி அவங்க தந்திருக்கிறப்போ நீங்கள் ஏதாவது செய்தே ஆக வேண்டும்.
அதனால் இப்போ 200 ரூபாய் இந்தியா முழுக்கவுமே குறைக்கப்பட்டு இருக்கிறது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மத்தியில் பிஜேபி ஆளுகிற இந்த காலத்தில் தான் 1000க்கு மேலே சிலிண்டர் விலை போச்சுங்கிற மாதிரியான ஒரு பரப்புரை இருக்கிறது. இதை காட்டிலும் ரொம்ப கடுமையான விலையில் இதே சிலிண்டர் மன்மோகன் சிங் பீரியடில் விற்கப்பட்டது. 2013 கேஸ் சிலிண்டருடைய விலை 1100 லட்சத்துக்கு மேலே விற்கப்பட்டது. 2013 இன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னால் விற்கப்பட்டது. ஆனால் 10 வருஷத்துக்கு முந்தின சமாச்சாரங்கிறதுனால இன்றைக்கி பல பேருக்கு நினைவில் இல்லை. என்னால் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த விலைக்கு விற்கப்பட்டதுங்கிற பட்டியலை என்னால் சொல்ல முடியும். அதனால் அது ஏதோ மோடியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒரு உத்தியாக இது பண்ணுறாங்க. ஆனால் மோடி வந்து டோட்டலாகவே அவர் 200 ரூபாய் குறைக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 200 ரூபாயை வந்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மானியமாக மத்திய அரசு வழங்கிவிடும். அந்த 200 ரூபாயை கழிச்சுட்டு மீதி இருக்கிற தொகையை மட்டும் கஸ்டமர்கிட்ட அந்த ஏஜென்சி வாங்கும் அப்படி இருக்கும். இது வந்து மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஆரம்பம். இந்த தேர்தல், 5 மாநில தேர்தல், அதுக்கப்புறம் வருகிற தேர்தலை முன்னிட்டு இன்னும் பல வான வேடிக்கைகளை நாம் பார்க்கலாம். அடுத்தது, இப்போ நம்ம பாரதத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் வந்து இஸ்ரோ. நம்ம அங்கே போய் நிலவில், அதுவும் தென் துருவத்தில் போய் முதல் முதலியாக நம்ம போய் சேர்ந்துருக்கோம். அதில் இவர் லேண்ட் ஆன இடத்த வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் வந்து பேர் சொல்லிட்டாங்க. அதுலேயும் இந்துத்துவம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்கிறாங்களே. வச்சா என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இந்துத்துவ அரசு இருக்குது. இந்துத்துவாவை தன்னுடைய கொள்கையாக கொண்டு இருக்கிற கட்சி தான் ஆட்சி செய்து வருகிறது. இந்துத்துவ பேரை தான் வைப்போம், இந்துத்துவ பேரை தாங்க வைப்போம். இதில் என்ன இருக்குது? எங்க ஆட்சி செய்கிறது ஒரு இந்துத்துவ அரசு. சரி, இதுக்கு டெக்னிக்கலாக தத்துவார்த்தமாகவும் விளக்கம் தரலாம். சிவம்ங்கிறது அசையாது, சக்திங்கிறது எப்போதும் அசைந்து, இந்த இரண்டும் சேர்ந்தது தான் உலகம் அப்படிங்கிறப்போ அதுக்கு சிவசக்தின்னு வைக்கிறாங்க. இதில் இருக்க மெக்னானிமிட்டியை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு சிவசக்தின்னு லேண்டான இடத்துல இது பண்ணுறாங்கல்ல. சந்திராயன் 2 இருக்குல்ல, சந்திராயன் 2 லேண்டார் இடத்துல எங்கே கிராஷ் ஆச்சோ அந்த இடத்துக்கு திரங்கான்னு வைக்கிறாங்க, மூவர்ண கொடி அப்படின்னு வச்சுருக்காங்க. சந்திராயன் 1 கிராஷ் ஆச்சு இல்லை, அதை எல்லாரும் மறைச்சிட்டாங்க. சந்திராயன் 1 கிராஷ் ஆன இடத்துக்கு மத்திய அரசு பெயர் அறிவித்திருக்கிறது. மோடி அறிவித்திருக்கா என்ன பெயர் தெரியுமா? ஜவஹர் பாயிண்ட்டுன்னு பேருங்க, ஜவஹர் ஸ்தல். நேருவோட பேரை மோடி கவர்மெண்ட் வச்சுருக்குங்க. அப்படின்னா எவ்வளோ பெருந்தன்மை இருக்கணும். என்றைக்காவது காங்கிரஸ் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பேர் உண்டா? சந்திராயன் 1 டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் 2008 போனது. அது கிராஷ் ஆன இடத்துக்கு ஜவஹர் பாயிண்ட்டுன்னு பேரை வச்சுருக்காங்க. சிவசக்தின்னு சொன்னதுக்கு இவ்வளவு இது, ஆனால் ஜவஹர் பாயிண்ட்டுன்னு பேரை வச்சதை பற்றி யாருமே பேசலை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே யாரும் பேச கிடையாது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெருந்தன்மையை காட்டக்கூடியது. இல்லை வச்சா என்ன தப்பு? எங்க நான் ஒன்று ஒன்று கேட்குறேன். சேது சமுத்திரம் அந்த இடத்துல ஒரு மணல் திட்டு இருக்குது. அதை ராமர் கட்டின பாலம்னு காலங்காலமாக 1000க்கணக்கான வருஷமாக எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கான். அதனால ராம் சேது, ராம் சேது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது அவன் நம்பிக்கை சார்ந்த விஷயம். இங்கேருந்து வர்றான் பிரிட்டிஷ்காரன். வந்ததுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஆடம் பிரிட்ஜுன்னு சொன்னானா இல்லையா? ஆதாம்னு. அது பைபிள் சார்ந்த பெயர் தானே. எப்படா நீ ஆடம் பிரிட்ஜுன்னு வைக்கலாம், ஒரு சமயப்பெற வைக்கலாம்? இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுத்தறிவாளர்கள் கேட்டது உண்டா? ஏ சார், கிறிஸ்டியானிட்டிங்கிறது இந்தியாவில் முளைத்த மதமா? என்றைக்கோ எங்கே இருந்தோ மேற்காசியாவிலிருந்து உள்ளே வந்த மதம். அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற ஒரு இதுக்கு ஆடம் பிரிட்ஜுங்கிற பெயர் முதல்ல இருந்திருக்க முடியுமா? எவனோ இங்கே வந்தவன் வச்ச பேர், அதுவே கிறிஸ்தவ பெயர் தானே ஆடம் பிரிட்ஜு. ஆடம் பிரிட்ஜுங்கிறது கிறிஸ்தவ பெயராச்சு அப்படின்னு யாராவது கேட்டது உண்டா? அப்புறம் இது மட்டும் இந்து பேருன்னு சொன்னால் என்ன பிரச்சனை? இதில் என்னென்னு எனக்கு ஒன்று புரியலை. இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் இப்போ ரீசண்டாக மத்திய பிரதேச தொடர்பாக ஒரு 15 நாளைக்கு முன்னால் கமல்நாத் சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் 80% பேர் இந்துக்கள், எனவே இந்தியா வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் கமல்நாத்துக்கு யார் கண்டனம் தெரிவிக்கலை? ஏன்னா மத்திய பிரதேசில் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஹிந்துத்துவவாதி மாதிரி காட்டிக்கணும். அதுக்காக கமல்நாத் ஒரு வேஷம் போட ஆரம்பித்திருக்கிறார். அவர் இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரம் என்று சொல்லுகிறார். சிவசக்திங்கிறதுக்காக கூச்சல் போடுறவங்க ஹிந்து ராஷ்டிரம் சொன்னதுக்காக கமல்நாத் பற்றி ஏன் விமர்சிக்கலை?
அப்படின்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தான் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக போலி இந்துத்துவவாதி போல வேஷமிட்டால் அதை அங்கீகரிப்பார்கள். ஆனால் ஒரு இந்துத்துவாவே தன்னுடைய கொள்கையாகவே கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படித்தான் நடந்து கொள்ளும். ஆனால் அதை அவங்க விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. சார், இந்துத்துவ கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்துத்துவ பேர் தான் சார் இருக்கும், இருக்கணும். அப்படி இருக்கிற வரைக்கும் தான் பிஜேபிக்கு அடையாளம் இருக்கும். பிஜேபியாவது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும். வேற என்ன சிவசக்திக்கு வேற என்ன வைக்கணும்? வேற ஏதாவது இது அங்கேயே சார் நான் ஒன்று கேட்குறேன், இங்கேயாவது மக்கள் இருக்காங்க, ஓட்டு போடுறதுன்னு சிஸ்டம் இருக்குது, ஓட்டு போடுறதுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கா, இத்தனையும் இருக்குது, இவங்களெல்லாம் அப்பீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு செக்யுலரிச நாடகம் தேவைப்படுது. நிலாவில் ஒத்தருமையாக கிடையாது சார். அங்கேயாவது உருப்படியாக என்ன உண்டோ அதன்படி இருந்துட்டு போட்டோம், அங்கே என்ன செக்யுலரிச வேடம் வேண்டியிருக்கு? ஸோ ஒரு இந்துத்துவ அரசு இந்துத்துவ பேரைத்தான் வைக்கும், வைத்தது சரி. அப்படின்னா பிரிட்டிஷ்காரை வச்ச ஆடம் பிரிட்ஜுங்கிற பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராவது விமர்சித்தது உண்டா? அதுதான் என் கேள்வி. அது பைபிளோட சம்மந்தப்பட்ட பேர் ஆதாம் ஏவாள். ஆடம்ங்கிறது எங்கேருந்து வருது? அது பிப்ளிக்கல் தியரியிலேருந்து தானே வருது. ஒரு ஒத்தர் கேட்கல அது கேள்வி. இவங்க என்னமோ பெரிய செக்யுலரிசம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் ஜனாதிபதியாக பதவியே இருக்கிறோம், பைபிளை வச்சு பதவியே இருக்கிறார். கமலா ஹாரிஸ் ரெண்டு பைபிளை வச்சு பதவியேற்றாங்க. இவங்க செக்குலரிசம் பற்றி நமக்கு போதனை செய்வார்கள், அங்கேருந்து சில அறிவுரைகள்லாம் வரும், எல்லாம் வரும். யார் எதை பற்றி பேசணும் இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ இந்துக்கள் இருக்கிற இடத்துல கூட இன்றைக்கு வரைக்கும் நம்ம சிஸ்டத்தில் ஒரு பைபிளை வச்சும் நம்ம பதவி பிரமாணம் எடுக்கிறதுல, பகவத்கீதையை வச்சும் பதவி பிரமாணம் எடுக்கிறதுல, ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாம் போயிட்டுருக்கு. சிவசக்தியும் நம்ம சொன்னதுக்கு காரணம், இந்திய புராணங்களில் நிலவோடு சிவனை சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறோம். நிலவை தன்னுடைய முடியிலே தரித்து கொண்டு இருக்கிறவன் அப்படிங்கிற காரணத்தினால தான் சந்திரசேகரன் சொல்கிறோம் அவர் அப்படி. ஸோ நிலவோடு அவருக்கு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது சக்தி. அதுக்கு மோடியை விளக்கம் கொடுத்துருக்கிறார், மகிழா சக்தி. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அட்ரஸ் பண்ணது விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து. எவ்வளோ பேர் பெண்கள், பெண் விஞ்ஞானிகள் எத்தனை பேர் இருந்தாங்க, இவர்களுடைய உழைப்பில் வந்திருக்கு. நீங்கள் தத்துவார்த்த அடிப்படையில் பார்த்தா சிவம் என்பது அசையாதது, சக்தி எப்போதுமே அசைந்து கொண்டிருப்பது. இந்த இரண்டும் சேர்ந்தது தான் உலகம். இந்த இரண்டுடைய கூட்டு முயற்சியில் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம நிலவில் எட்டியிருக்கிறோம். அதற்காக அதை சொல்லுகிறார். நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதில் எந்த தவறும் கிடையாது. சரி, அடுத்தது சரத்பவார். அவர் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முடிய ஒரு பேட்டி கொடுத்தாரு, நம்ம என்சிபி கட்சியெலாம் ஒன்றும் உடையலை, ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து மூணாவது மீட்டிங் நடக்க போகுது, ஐஎன்டிஐஏவோட மீட்டிங் வந்து மும்பையில் நடக்க போகுது, அது இவர் தான் வந்து தலைமையேற்று நடக்கிறாரு. இது அடுத்த ஷிண்டே மாதிரி உருவாகுமா? என்னதான் தலைமையேற்று நடத்துகிறாரா என்னன்னு தெரியல. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, அஜித் பவார் வெளியில் வந்தாலும் கூட எங்களுடைய மாபெரும் ஒப்பற்ற தலைவர் சரத்பவார் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த கட்சியை உருவாக்கினவர் அவர் தான். இது எப்படின்னாங்க, அண்ணாதுரை மாதிரிங்க. இப்போ டிஎம்கே விட்டு அண்ணாதிமுகன்னு ஒரு கட்சி வந்தது உருவானதுக்கப்புறமும், எம்ஜிஆர் வெளியில் வந்ததுக்கப்புறமும் அண்ணாதுரை ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு மாபெரும் தலைவர் தானே. அதே போல் நாங்கள் வெளியில் வந்தாலும் எங்கள் தலைவர் வந்து சரத்பவார் அப்படிங்கிறது. சரத்பவாருக்கு என்ன, தான் இருக்கிற காலத்து தன் மகளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு போகணும். ஏன்னா அதை செய்யாமல் அவர், ஏன்னா அவருக்கு இப்போ வயசு 84, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய மகளை வந்து அம்போன்னு விட்டுருவாங்க, நிர்கதி ஆயிடுவாங்க. அதுக்குள்ளே மகளை வந்து அரசியல் ரீதியாக செட்டில் பண்ண வைக்கணும்னு அவருக்கு ஆசை. இப்போது அவருடைய மகளுக்கும் அவருடைய சித்தப்பா அதாவது அஜித் பவாருக்கும் இடையிலான போட்டா போட்டி தான், குடும்ப சண்டை தான் கடைசியில், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் என்னென்னா, இப்போ இப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரத்பவார் டோட்டலாக எலெக்ஷனுக்கு முன்னால் பிஜேபி பக்கம் வந்துவிட வாய்ப்பு. உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன், இப்போ கடைசியாக நடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முந்தைய தேர்தல், அப்போ வந்து பிஜேபி, சிவசேனை, காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் எல்லாமே தனித்தனியாக நின்றன. அப்படி நின்றப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்தது.
ரிசல்ட் வந்த உடனேயே சிவசேனை பிஜேபி ஆதரிக்கிறோம் என்று சொல்லவில்லை, மௌனம் சாதித்தது. அப்போ சரத்பவார் சொன்னார், பிஜேபி விரும்பினால் நிபந்தனையற்ற ஆதரவை பிஜேபிக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயே உத்தவ் தாக்கரே டக்குன்னு டெல்லிக்கு பறந்தார். பறந்து மோடிட்ட பேசி கூட்டணி ஆட்சிக்கு அச்சாரமிட்டார். இது நடந்தது. அப்போது இதுக்கு முந்தின தேர்தலையே பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கான விருப்பத்தை சரத்பவார் வெளிப்படுத்தி இருந்தார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அஜித் பவார் சொல்கிறப்போ ஒன்று சொன்னார், எப்படி பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், செக்குலரிசம் என்னாகும், நம்ம கொள்கைக்கு இழுக்கல்லவா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சிவசேனையோடைய கூட்டணி வச்சாச்சு, அப்புறம் பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதா அப்படின்னு அவரும் கேட்டார். இதுதான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சரத்பவாருக்கு அவருடைய கட்சியும் உடையக்கூடாது, ஆனால் ஒரு நல்ல பொறுப்பு தன்னுடைய மகளுக்கும் கிடைக்க வேண்டும், மகளுக்கு ஏதாவது வழி செஞ்சுட்டு போவோம், கட்சியும் உடையக்கூடாது. அப்போது இதுக்கேற்றபடியான ஒரு தீர்வை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை நோக்கித்தான் அவர் பயணிப்பார். இப்போது அஜித் பவார் போகிற பாதைக்கு அவர் முட்டுக்கட்டையாக இருந்து பிஜேபி ஆதரிப்பதில்லை அப்படின்னா கட்சி இரண்டாவதை அவரால் தடுக்க முடியாது. இரண்டான ஒரு கட்சிக்கு, ஒரு பலவீனமான ஒரு பகுதிக்கு தன்னுடைய மகளை தலைவராக்கினாலும் அது அவருடைய மகளுக்கு எந்த பலனையும் கொடுக்காது. அப்போது கட்சியும் ஒன்றாக இருக்கணும், மகளுக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் பிஜேபியை ஆதரிக்கிற அஜித் பவாருடைய நிலைப்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். பட் அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா சுப்ரியா சுலேக்கு ஏதாவது ஒன்று நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பேரத்துக்கான ஒரு பாயிண்ட்டாக மாற்றலாம். தன்னுடைய மகளுக்கு இந்த விதமான இது பண்ணிக்கணும், நான் இல்லைனாலும் எனக்கு பின்னால் அட்லீஸ்ட் இவளை கைவிட்டுறக்கூடாது, இந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்காக செய்யணும், இது இதெல்லாம் இந்த மாதிரியான சில நிபந்தனைகள் ஏதாவது அது மட்டும் செட்டில் ஆகிடுச்சுன்னா அது எப்போ செட்டில் ஆகுதோ அப்போலேருந்து அவர் பிஜேபியை ஆதரிப்பார். அதனால் இப்போ ஏற்கனவே வந்து திலகர் தொடர்பான ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரே மேடையில் சரத்பவாரும் மோடியும் இருந்தார்கள். அதுவே ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்கள் வயிற்றில் புளியை கரைச்சிது. அதெல்லாம் சில இண்டிகேட்டர்ஸ். அதற்கு பிறகு தான் திடீர்னு பார்த்திங்கன்னா புனேயில் ஒரு தொழிலதிபருடைய வீட்டில் நடுநிசிக்கு அப்புறம் சரத்பவாரை சந்திக்க சென்றார் அஜித் பவார். காலையில் 5:30 பேசல முடிச்சு, காலையில் 5:30 சரத்பவார் முதல்ல கிளம்பி போனார், 7:30 அஜித் பவார் கிளம்பி போனார். ஸோ சில விஷயம், சில மெசேஜு, சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது பிஜேபி தரப்பில் ஒரு தூதர் போல் அஜித் பவார் நடந்து கொண்டு வருகிறார். அநேகமாக சரத்பவார் இந்த பக்கம் மொத்தமாக சாயலாம். இப்போ என்ன மகாராஷ்டிராவில் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, சிவசேனையில் பாதி சிவசேனை இங்கே இருக்குது, பாதி சிவசேனை அங்கே இருக்குது. தேசியவாத காங்கிரஸில் பாதி தேசியவாத காங்கிரஸ் அங்கே இருக்குது, பாதி இங்கே இருக்குது. பிஜேபியோட அபிப்பிராயம் என்ன, ஏதாவது ஒரு கட்சியாவது முழுசாக தன்னோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது அநேகமாக தேசியவாத காங்கிரஸாக இருக்கலாம். ஐஎன்டிஏ கூட்டணி, 23 கட்சிகள் கொண்ட கூட்டணி, எல்லாமும் மாநிலத்தில் ஆள்கிற கூட்டணி. அப்படி இருந்தும் வருகிற கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் தான் வருது. இன்னும் அந்த மோடி ஆதரவு வலை இருக்கா சார்? இதை பல தடவை சொல்லிட்டேன் சார், இவங்க இந்த கூட்டணி சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே ஆகிடாது சார். நான் இது ஏற்கனவே நிறைய இடங்களில் நிறைய விதமான இன்டர்வியூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் 23 கூட்டணி, 26, 51 இந்த நம்பர்னால ஒன்றுமே கிடையாதுங்க. என்றைக்குமே ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது ஓட் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி தான். ஓகேயா? இப்போது இந்த கூட்டணிக்குள்ளே, இதை நான் பல தடவை சொன்னதாக திரும்பவும் சொல்கிறேன், இந்த கூட்டணிக்குள்ளே டிஎம்கே இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, ஐக்கிய ஜனதா தளம் இருக்குது, நிதிஷ் இவர் லாலுவுடைய ராஷ்டிரிய ஜனதா தள் இருக்குது, எல்லாம் ஆர்ஜேடி எல்லாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இது கூட்டணி தானே, இந்த கூட்டணியில் இத்தனை கட்சி இருக்குல்ல, ஓகே. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு டிஎம்கே கூட கிடச்சிருமா? டிஎம்கே இருக்குங்கிற காரணத்தால் கல்கத்தாவில், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஏதாவது லாபம் உண்டா?
திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குங்கிறதுனால பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஒரு ஓட்டாவது கூட கிடச்சிருவேன், ரைட்டு, எதுவும் கிடைக்கல. அப்படின்னா இவர்கள் கூட்டணியாக சேராத நிலையில் அவரவர்கள் செல்வாக்கு மிக்க பகுதியில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவாங்களோ அது தானே ப்ளே பண்ண போகிறாங்க. அப்புறம் கூட்டணியாக சேர்ந்து என்ன பண்ணுவோம், இதைத்தான் கேட்குறேன் சார். நீங்கள் கூட்டணியாக சேரலைனாலும் உங்கள் இடத்துல நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அது தானே கூட்டணியாக சேர்ந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அப்புறம் இதுக்கு பேர் எதுக்கு கூட்டணி கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? கூட்டணிங்கிறதுடைய அடிப்படை இலக்கணம் என்ன? ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு பெனிஃபிஷியரியாக இருக்கணும் சார். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் அண்டு டிஎம்கே எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்குது. இப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ டிஎம்கே கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அந்த தொகுதியில் இருக்க காங்கிரஸ்காரங்க ஓட்டெல்லாம் அவருக்கு போகும். அதே போல் காங்கிரஸ் கேண்டிடேட்னா அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே ஓட்டெல்லாம் அவருக்கு போகும், சரியா? அப்படின்னா ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி ஒவ்வொன்றும் மற்ற கட்சிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற எந்த கட்சியும் இன்னொரு கட்சிக்கு பயனாளியாக கிடையாது, பயன்படவும் பயன்படாது. இதுக்கு எதுக்கு கூட்டணி? இது என்ன கூட்டணி அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணியால் என்ன பயன்? ஒன்றுமே கிடையாது. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியறப்போ அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏன் சொல்லிகிட்டு இருக்காங்க? அதாவது பிஜேபிக்கு எதிராக ஒரு ஆப்டிக்ஸை உருவாக்குறது. ஏ அப்போ பயங்கரமான கூட்டணி, ஏ இருபத்தி, அப்போ நீங்களே சொல்லிகிட்டு இருக்கீங்களே பல தடவை 26, 23 ஏதோ நம்பராக சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இதே போல் எல்லோரும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் ஆழ்ந்து யோசித்தால் ஒன்றுமே கிடையாது. இது உரிக்க உரிக்க வெங்காயம், இதனால எந்த பலனும் கிடையாது. இதுவரைக்கும் நமக்கு தெரிய 3 கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஜூலை எண்டில் வந்து இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு, அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் மிடில் டைம்ஸ் நவ் ஈடிஜி கருத்து கணிப்பு, இப்போ இந்தியா டுடே கருத்து கணிப்பு. இந்த 3லேயுமே ஒரு விஷயம் காமனாக இருக்குது, ஒரு 3 விஷயங்கள் காமனாக இருக்குது. ஒன்று, என்டிஏக்கு 300 மேலே சீட்டு கிடைக்கும், பிஜேபிக்கு மெஜாரிட்டிக்கு மேலே சீட்டு கிடைக்கும். அதே காங்கிரஸ் இந்த தடவை அதிகாரபூர்வ எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை பெறும். அதிகாரபூர்வ எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை பெறணும்னா லோக்சபாவுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 10% அதுக்கு மேலேயோ பெறணும், அதாவது 55 சீட்டும் அதுக்கு மேலேயோ பெறணும். இப்போ போன தேர்தலையும் 2014 தேர்தல் அதுக்கு குறைவாகவே காங்கிரஸ் பெற்றது, அதனால் அதிகாரபூர்வ எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கூட இல்லாமல் போச்சு. இந்த தடவை அதிகமாக 60-70 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுவார். இதுதான் காமனாக இருக்குது. இதில் கூட என்னுடைய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா, இதெல்லாம் இப்போ எடுக்கிற கருத்து கணிப்பு. ஜனவரியில் அயோத்தியாவில் ராமர் கோயிலை திறக்க போகிறாங்க, அது மிகப்பெரிய ட்ரெண்டை நார்த் இந்தியாவில் உருவாக்கும். இப்போ காங்கிரஸுக்கு வந்து அதிகாரபூர்வ எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இந்த 50 மேலே ஒரு 15 சீட் வரை கிடைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சீட்டெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, ராஜஸ்தானில் போன தடவை 25-25 ஸ்வீப் பிஜேபி, இந்த தடவை 23 ஜெயிக்கும், 2 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கும். மத்திய பிரதேசில் 29 போனதால் 1 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும், இந்த தடவை 3 சீட்டு ஜெயிக்கும். இப்படி போனதோட ஸ்வீப் பண்ண இடத்துல 1 சீட்டு 1.5 சீட்டுன்னே சொல்கிறாங்க இல்லையா, இந்த இதெல்லாம் கூட்டினால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 சீட்டு வரைக்கும் வந்துடுது. ஒரு அப்படின்னா காங்கிரஸ் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய சீட்டு அது ப்ளஸ் 10 போட்டிங்கன்னா 60-65 வந்துடுது. இதுதான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி அது ஃபுல்லாக திறந்தாச்சு, அந்த இது வந்தாச்சுன்னா திரும்ப அந்த பழைய ஸ்வீப்பு செட் ஆயிரும். அப்போது இந்த காங்கிரஸுக்கு 1 சீட்டு 2 சீட்டுன்னு கிடைக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபுல்லாக சாந்து பூசின மாதிரி ஆயிரும். திரும்ப காங்கிரஸ் பழைய இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், 50, 52, 48, 45 இந்த இடத்துல வந்து நிற்கும். நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் தான் வேடிக்கை. அதனால தான் இந்த ஜனவரி வரைக்கும் இந்த கட்சியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டெம்ப் பண்ணுறதுக்காக வேணும்னே மம்தா நிதிஷ் எல்லாருமே டிசம்பர்லேயே தேர்தலை நடத்திடுவார், சீக்கிரமாகவே நடத்த. இது வரைக்கும் பிஜேபி சைட்லேருந்து அதை பற்றி ஒருத்தரும் பேசலை, எதிர்கட்சிகள் ஏன் வேணும்னே பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி திட்டமிடுகிறார். டிசம்பர்லேயே தேர்தலை நடத்த, முன்னதாகவே தேர்தலை நடத்த மோடி திட்டமிடுகிறார் அப்படின்னு. என்னென்னா அவங்களுக்கு பயம் ஜனவரிக்கு அப்புறம் இந்த தேர்தல் நடத்திடக்கூடாதுன்னு. ஜனவரிக்கு அப்புறம் இந்த ராமர் கோயில் திறப்புக்கு அப்புறம் இவங்க நடத்தினாங்கன்னா இன்றைக்கு கருத்து கணிப்பில் வருதில்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 1/3
நீங்கள் இன்னும் குறைச்சிக்கலாம் எதிர்கட்சி வரிசையிலேயே. அது பிஜேபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மோசமாக அடி வாங்குவாங்க. அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு அபிப்பிராயத்தை, ஒரு கருத்தை உருவாக்குறதுக்காக இவர்களாகவே முதல்ல மம்தாவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க டிசம்பருக்கு முன்னால் முடியாது. இப்போ அதோட நிதிஷ்குமார் சேர்ந்துருக்கார், இல்லை டிசம்பர்லேயே தேர்தல் நடத்திடுவாங்க போல இருக்குது. அதை பற்றி மோடியில் சொல்லணும். பிஜேபியில் ஒருத்தர் வாயத்திறக்கலாம், இவங்களாவே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா திரும்ப ராமரை கண்டு பயம், வேறு ஒன்றும் இல்லை. ராமபானத்துக்கு அத்தனை பயம் இன்னமும் இருக்குது.